கிறிஸ்துவின் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு கூட இந்த ஒரு இடத்துல வந்து சேர்ந்து அவருடைய வார்த்தைகளே ஞானிக்கிறதுக்கு தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றி கூட இருக்கிறோம். அது மட்டுமே நீங்க வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கண்டிப்பா தேவைய ஆசீர்வாதம் இந்த ஒரு நாளிலே கண்டிப்பா உங்களுக்கு வரவழைக்கு நினைக்கிறோம். அதே முக்கியமாக எல்லாரும் குடிக்கிறது ஒரு விடுதலைக்காக இல்லைங்களா, நேரத்தை பத்தி நிறைய ஒரு வேதத்துல இருக்கிற நிறைய கருத்துக்கள், உலகத்துல இருக்கிற நிறைய ஒரு காரியங்கள் இதெல்லாம் நாங்களும் பார்த்தோம். அந்த காரியங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எந்த ஒரு வேதனை வாழ்ந்திருக்கிறாங்க
சின்ன குழந்தை ஆனா கடல் கடலே அப்படியே சத்து கிடைக்கிறதே அது தூக்கு போடுறதுக்கு கூட ஒரு மனுஷன் முன்னாடி வரல. அந்த காயம் போகும் போது ஜனங்கள் என்ன கேட்டுக்கிட்டு தெரியுங்களா, ஏன்னா தேவனுடைய கண்டியா, தேவன் பார்க்க முடியாதா, தேவனுடைய காதியா, ஏன் ஏன் இதெல்லாம் நடக்குது, ஒரு சொந்தமான தேவன் இருக்காருனாக்கா ஏன் இந்த காரியங்கள். நேற்று இதெல்லாம் பத்தி படிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு அவசரம் கூட இருக்கிறீங்களா, கண்டே உண்டாக்கினவர் காணாரோ, காதே உண்டாக்கினவர் கேளாரோ, பாத்தீங்களா. அதாவது விட்டு போயிட்டா பதினேழாம் என் அம்மா காணியா இருக்கார், தயவு செஞ்சு என் அம்மா என்ன பண்ணுங்க,
அந்த மாதிரி எவ்வளவு கோடி கணக்கான மக்கள் சுனாமி போயிட்டார் இல்லைங்களா? கடலில் போனார், எல்லா மனுஷன் மீன் பிடிக்க ஒருத்தரும் வீட்டுக்கு திரும்பல இல்லைங்களா? அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஜனங்கள் என்னடா புரிஞ்சுறாங்கன்னா, ஐயோ தேவனே இந்த மாதிரி நாங்க கூட சத்தியம்தான் நல்லா இருக்குமே, ஏன் உருடன் இருக்கிறேன் தேவனே நாங்க கூட சாமிச்சு நல்லா இருக்கிறோம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு. அதே இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போது அந்த தூதர்கள் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார் இல்லைங்களா? அந்த வசனத்தை படிக்கலாம், லூக்கா 2:10. பரலோகத்திலும் உள்ள குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
ஜனா கேட்கும் போதும் எல்லாரும் என்ன சொல்றாங்க?
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாரு,
எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அப்பா ஊருக்கு போயிருக்கும் போது இவர் வெளியே போவார். வெளியே போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பலவிதமான ஜனங்கள் பலவிதமான ஒரு கஷ்டத்திலே, அந்த நோயிலே, அந்த துக்கத்திலே, அந்த மரணத்திலே அதெல்லாம் அனுபவிக்கும் போதும் அதெல்லாம் பார்த்து இவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்ன கேள்விடுறா, ஏன் இந்த மாதிரி ஒரு உலகத்திலே கஷ்டங்கள் இருக்கு? அந்த கேள்விடுறோம். அந்த கேள்வியில போயிட்டு அவர் என்ன பண்ணா, தகப்பன் கிட்ட ஒரு பதில் கேட்கிறார். அப்போ அவர் தகப்பன் என்ன சொல்றாருங்க, உலகத்துல எந்த ஒரு குடும்பத்துல எந்த ஒரு வீட்டுக்கு போனா கூட எல்லா வீட்டுல என்ன இருக்கும், ஒரு கண்ணீர், எல்லா வீட்டுல துக்கம், எல்லா வீட்டுல மரணம் இருக்கும். அதனால எந்த வீட்டுல மரணம் இல்லையோ அந்த வீட்டுல போயிட்டு என்ன பண்ணுவோம், பிச்சை எடுத்துக்கணும்னு சொல்றாரு. இவர் போயிட்டு பிச்சை போறாங்க, ஒரே ஒரு வீட்டுல ஒருத்தர் என்ன பண்ணுறது, பிச்சை கொடுக்குதுல ஏத்தனைங்களா, எந்த வீட்டுல என்ன இருக்குல்ல, சந்தோஷம், எப்பவுமே சந்தோஷம் இருக்குது. அதனால அந்த கேள்வி அவருக்கு அப்படியே என்ன கேட்டீங்க, கடைசியில போயிட்டு அப்படியே சன்னியாசாயிட்டார். ஒரு மரத்தின் கீழே அப்படியே உட்காந்து தபஸ் பண்றதுக்கு சன்னியாயிட்டார். எவ்வளவு தபஸ் பண்ணா கூட அந்த கேள்வியோட பதிலை கிடைக்கல. அதனால நிறைய பேர் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுனால என்ன விஷயம் எடுத்துக்கிறாருக்கா, ஐயோ தேவனே இல்லை, இந்த தேவன், இந்த தீங்கு, இந்த நன்மை, இதெல்லாம் வந்து நம்முடைய ஆலோசனைகளா, நான் எப்படிதான் யோசிக்கிறோமோ அவ்வளவுதான் என்கிட்ட ஒரு டிசிஷன் வந்துக்கிறார். ஆனா வானத்தை பூமியே இல்லைங்களா, எல்லா ஒரு அங்க சராசரத்து என்னங்கோ சிருஷ்டிப்பட்டிருக்கிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் இருக்கிறாரா, கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு பிளான் இருக்கும். மனுஷன் எப்படி சிருஷ்டிப்பட்டார், மாம்சத்திலே
இவர்தி நாவசம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் மம்மையோடும் பைபிள் இல்ல சாத்தான்
தேவன் எப்படி சிருஷ்டிப்பட தெரியுமா? வேதத்தை வாசிக்கலாம். எடுக்கும் எசேக்கியேல் 28 அதிகாரம் 18 வசனம். எசேக்கியேல் 28:12. மனுபுத்திரனே, நீ தீருவாக குறித்து குழம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட மந்திரம் போதுதான். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட மந்திரம் போதுதான். விசித்திரமாய் ஸ்பெஷலா செஞ்சிருக்க தேவன் லூசிஃபர் நாங்க பேசும் போது தூரின் தேசத்தின் அதிபதி பத்தி பேசுறார், தூரின் தேசத்தின் ராஜா பத்தி பேசுறார். ஏன் தூரின் தேசத்தின் ராஜா பத்தி பேசுறாருன்னு பார்க்கும் போது அத சாத்தானா அத தூரின் தேசத்தின் அதிபதியை கம்பேர் பண்ணி பேசுறார். ஆனா இந்த வசனம் பேசுறது யார் பத்தி தெரியுங்களா? தூரின் தேசத்தின் அதிபதி பத்தி இல்ல, சாத்தான் பத்தி தான். எப்படி அந்த வசனம் அப்படியே வாசிக்கும். நீ ஞானத்தால் நிறைந்தவன் பாத்தீங்களா? ஞானத்தாலே நிறைந்தவன் பூரண அழகுல பாத்தீங்களா? சாத்தான தேவன் எப்படிதான் சுஷ்டி பண்ணிருக்கா? பூர்ண அழகுள்ளவன் எவ்வளவு பிரம்மாண்டமாக சுஷ்டி பண்ணிருக்கா? சாத்தான பார்த்தா என்ன ஷாக் ஆயிடும். அவ்வளவு அருமையாக பண்ணிருக்க தேவன் சுஷ்டி பண்ணிருக்கா இல்லைங்களா? அதனாலே அப்படியே 13:14 படிக்கிறது. நீ தேவனுடைய தோட்டமாக ஏதெனில் இருந்தவன் பாத்தீங்களா? எங்க இருந்தீங்களா? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு பாத்தீங்களா? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு தூரின் தேசத்தின் ராஜா கேருபா. இதே தொட்டில் வசனம் பேசுறது யார் பத்தி? லூசிபர் பத்தி. இல்லைங்களா? லூசிபர் எப்படி இருக்கா? அருமையான தூதர். அந்த லூசிபர் பார்த்தா என்ன ஷாக் ஆயிடும். இன்னொரு வசனம் படிக்கும், 2 11 அதிகாரம் 14 வசனம். 2 Corinthians 11:14. வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 16 வசனம்.
ஒரு மனுஷன் ராமனா இயேசு கிறிஸ்துவேனா தேவன் என்ன பண்ணாதீங்க அந்த லூசிபர் என்ன பரலோகத்தை
இருந்தீங்க அந்த பூமி சுற்றிப்படும் போது பரிசுத்தமான ஒரு லூசிபர் அவர் என்ன பண்றாருனாக்கா ஈடன் தோட்டத்தை சிருஷ்டி பண்ணிருக்கிறார் இந்த முதலாவது மனுஷன் ஒரு காவலராக வச்சுட்டார் நீங்க ஒரு வாட்ச்மேனாக வச்சுட்டார் சரிங்களா அந்த வசனம் படிக்கும் எசேக்கியேல் 28 இருக்கிற 14 வசனம் நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டது தேவன் சாத்த வேண்டாம் சொன்னார் என்று
அந்த இங்கிலீஷ்லயும் ஒரு வார்த்தை இருக்கும், action speaks louder than voice anything. இந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்காரோ சாத்தான் அந்த பாம்பு வச்சுட்டு யார ஏமாந்துட்டா ஏமாறல. அதுல பாம்பு போதும் எனக்கோ இன்னைக்கு பேசுற வார்த்தைகளுக்கு பாக்கிலோ அந்த காரியம் எப்படி இருக்கும் இல்லைங்க, ரொம்ப எனக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். யாரும் சொல்றதே தேவையில்லை இல்லைங்களா, அதே ஒரு கிளா தெரியும் இல்லைங்களா. இந்த என்னக்கோ ஜனங்களுக்கு எதாவது அந்த அனுபவம் இருக்கும் இல்லைங்களா, ஆண்கள் பெண்கள் இல்லைங்களா, ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்காச்சுக்கோ அந்த பாய் லவ் பண்ணிருக்காங்கன்னா அந்த பாய் அடிக்க அந்த அந்த பெண்ணை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எப்படி அடிச்சா இல்லைங்களா, அதை என்ன பேசுறா முதலாவது கேள்வி. அந்த கேள்வி யாரும் பாம்பு முதலாச்சு அதுல இன்னைக்கு கூட அந்த கேள்வியுடைய அவசரப்படியோ ஆதியாரோ குணாதிகாரம்
தேவன் மனத்தை மக்கள் பூமியில காத்திருக்காங்க, அதை பார்த்தா இல்லை.
அதோட வசனத்தின் அர்த்தம் பத்தி தெரியாதோ பைபிள்ல ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுனாக்கா அது பதில் எங்க தேடணும் எங்க வசனத்துக்கு முன்னாடி கிடையாது வசனத்துல தேடணும் வசனத்துக்கு முன்னாடி பின்னாடி கொடுத்துருந்தா இவ்வளவு ஒரு டினாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வசனத்துக்கு வசனம் தான் பதில் கரெக்டுங்களா இந்த கேள்விக்கு பதில் எங்க தேடுறீங்களா வசனத்தை தேடு எங்க பண்ணி தருங்களா அப்போஸ்தலர் படிக்கும் 22 அப்போஸ்தலர் 22 3 வசனம் படிக்கும் எல்லா பாடத்தை இப்படியே அப்போஸ்தலர் போல என்ன சொல்றாரு நான் யாரே பாத சன்னிதானத்திலே பாடுறதை கத்துக்கொண்டேன் அமாலியேல் அப்படின்னு என்ன அவர்தான் டீச்சர் அப்படின்னா பாத பீட்டம் என்றால் வேதத்தை என்ன மீனிக்கல பார்த்தா கற்றுக்கொள்றது இடம் இல்லைங்க அந்த தேவன் சொல்ற வானாமேலே சிங்காசனம் பூமி என்கிற பாரம்பரியம் சொல்லும் போது பூமி கற்றுக்கொள்ள மனுஷன் மூலமாக பாவம் என்ன மரணம் என்ன 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 ஆதாம் விஷயத்தை
கடைசி கடைசி ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? அனுபவம். அதனாலே அனுபவம் கடைசி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். ஆதாம் பாவம் செஞ்சார் தெரியுங்களா? அவருக்குள்ளே அனுபவம் இல்லை. ஆதாமுக்கு அனுபவம் இருந்திருந்தா இன்னைக்கு கண்டிப்பா ஈடன் தோட்டத்துல அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்க மாட்டார். யோசிக்க போன ஆதாம் இன்னி உலகத்தில் நடக்கிற எல்லா தீங்கள், எல்லா விபத்துகள், எல்லா பாவமான காரியங்கள் இது ஒரே ஒரு பொதத்தின் மூலமாக வந்து இருக்கிறது. பார்த்தவுடனே இது தெரிஞ்சுக்கொண்டதை ஆதாம் என்ன படிப்பார்? ஏவாய் போல போயிச்சுப்பா வேண்டாம் என்று. ஏவாழ தேவையில்லை உலகத்தை பாவம் வேண்டாம் என்று என்ன படிப்பார்? பாவம் செய்யாமல் இருந்திருப்பார். ஏன் பாவம் செய்தா தெரியுங்களா? அவருக்கு என்ன இல்லை? அனுபவம் இல்லை. அதனாலே ஒரு வேலை போகும் போதும் ஒரு புதுதான வேலை ஜாயின் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் தெரியுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதே அவருக்கு வேலை கிடைச்சா அந்த வேலை கிடைக்கும் கெட்டு போடு என்ன பண்றீங்களா? அதுக்காக இப்படி சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது என்ன மாதிரி காரியம்னா ஒருத்தர் புள்ளை என்ன பண்ணி கேட்போம் சொல்லிருக்காங்க. சரிங்களா?
இயேசு சொன்னார், ஒருத்தருக்கு உங்க உரிமையே தவறு செஞ்சா எவ்வளவு வாட்டி மன்னிக்கலாம் பாத்தீங்களா? ஏழு எவ்வளவு வாட்டி ஆதாம் தவறு செஞ்சாரா? ஆதாம் பாவம் செஞ்சாரா? என்னப்பா ஆதாம் பாவம் செய்யா? வெளிப்ப
ஏற்படுத்தல் 13 எட்டாம் வசனம் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகம் பாத்தீங்களா என்னதோ உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தேவன் இயேசு கிறிஸ்து எப்படிச்சாரு சிலுவையில் அடிச்சாரா உலக தோற்றத்துக்கு முன்னாடி அந்த ஒரு விடுதலை நீதிமான் யார் அப்பதான் என்ன பிரச்சனைக்கா நீதிமான் எடை பெறுகிறார்
அப்படின்ற இந்த நீதிமான் யார் யார் தெரியுமா? இப்ப இயேசு கிறிஸ்து நம்பி இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நீதி வஸ்திரத்தை போட்டு நீதிமான் கிறிஸ்தவர்கள் பழைய பாம்பாகிய வலு சர்வத்தை அவர் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் பாத்தீங்களா?
கட்டுகளுக்கே ஒரு பந்தனத்தை போட்டார். இன்னைக்கு அதனாலே ஆயிரம் வருஷத்தை வந்து இயேசு சாத்தனா கட்டி வைக்கிறார். எதுக்காக கட்டி வைக்கிறோம் அப்படிங்கிறது அவர் பிடித்த ஆயிரம் வருஷம் நிறைவேற வருஷம் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேற வரைக்கும் மோசம் போக்காத படிக்கே ஆயிரம் வருஷம் கட்டி வைக்கலாம் சொல்றாங்க. எல்லா ஜனங்களையும் வைத்து மோசம் எப்படி பண்ணிருக்கிற சாத்தான் இந்த நேரத்துல அப்படியே ஆயிரம் வருஷத்துல மோசம் பண்ணக்கூடாது அந்த ஒரு காரணத்தை பார்த்தீங்களா சாத்தானை கட்டி வைக்கிறார். சாத்தானை என்ன பண்ணிருக்கா எல்லா எல்லாம்
ஆச்சரியம் அந்த நன்மை பாடத்தை என்ன பண்ணுறா சாத்த போகிறார் என்றால் தேவன் மனுஷனுக்கு வச்சிருக்க என்ன ஒரு திட்டம் இல்லைங்களா அதுதான் எல்லா மனுஷனுக்கு தேவன் கொடுக்க போகிற உண்மையான விடுதலை இந்த விடுதலை கண்டா இயேசு கிறிஸ்து வந்து பூலோகத்தை என்ன பண்ணுறீங்களா உயிர் கொடுத்தா நீங்க அதில் ஒரு யோசனை படிச்சுதான் வெளிப்படுத்தல் 21 நாள் ரோமர் 8:21
கட்டிட்டால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அழிவை தரிசன என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுகாதாரத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுகாதாரத்தை பெற்றுக் கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்படுத்தினவராக மாயைக்கு பேசலாம் வார்த்தைகளை.